தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. மூன்று விதமான இயேசுவின் வருகை என்ற தலைப்பிலே உங்களோட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். மூன்று விதமான இயேசுவின் வருகை, மூன்று விதமான வருகை எப்படி இருக்கும்? முதல் வருகை, இரண்டாவது வருகை தானே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. மூன்றாம் வருகையை சொல்றாரே, இது என்ன என்ற கேள்வி நீங்க எழுப்பலாம். இந்த பதிவை பொறுமையோடு சுருக்கமா நான் சொல்லி இந்த ரகசியத்தை, இந்த சத்தியத்தை உங்களுக்கு விளக்க நான் ஆசைப்படுகிறேன். பொறுமையோடு இருந்து இந்த பதிவை கேட்டு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. சத்தி நம்மை விடுதலையாக்கும். முதலாவதாக, பாவங்களை நீக்கும்படி இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் இயேசு வெளிப்பட்டார் என்று எபிரேய 1:2 9:26 எபிரேயர்ல படிக்கிறோம். எபிரேயர் 1:1 பூர்வ நாட்களிலே பங்கு பங்கா மகாமகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று இவர் அவருடைய தற்சுரூபம் என்ற 3 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்த காலம் முதல் வருகை, வந்த காலம் கடைசி காலம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியே 9:26 கூட இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வழிபட்டார் என்று, பாவங்களை நீக்கும்படி ஒரே தரம் வழிபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமிக்கு முத முத வந்தபோது பாவத்தை போக்க இரட்சகராக, மீட்பராக, இந்த உலகத்திலே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை பலியிட முதல் வருகை ஏற்பட்டது. அது எல்லாரும் நமக்கு தெரியும். இயேசு பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் நாள் என்று உலகம் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆகவே இயேசுவினுடைய முதல் வருகையை பற்றி சரித்திர சான்று கிமு கிபிங்கு வரலாறு இருக்கிறதுனால அது யாரும் மறுக்க முடியாதனால முதல் வருகை கடைசி காலம் என்று அங்கே பதிவிடப்பட்டிருக்கு. பூர்வ காலம் என்பது பழைய ஏற்பாடு. அந்த அறியாமல் உள்ள காலமாக அந்த தேவன் காணாதவராய் இருந்ததாகவும், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 17:30 தேவனே சொன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பதிவிடுகிற ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆகவே முதல் வருகை பாவத்தை போக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தது. ஒன்று. இரண்டாம் வருகை, இந்த பூமிக்கு இயேசு எப்படி வந்தாரோ முதல் வருகையில அதே போல இந்த பூமியிலே இயேசுவின் கால் பதிக்கும் போது இது 2 வருகை என்று எண்ணப்படும். சகரியா 14:4 5 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு ஒலிவ மலையில வந்து தங்கும் நிற்கும் அப்படின்னு போட்டிருக்கு. தேவரீர் வருவீர், தேவரீருடைய எல்லா பரிசுத்தமானவர்களும் வருவாங்கன்னு சொல்லி அங்கே குறிப்புகள் இருக்கிறது. யூதா 15 கூட 1000 பரிசுத்தமானவர்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு சொன்னதாக அங்கே யூதா பதிவிடுகிறான். இதெல்லாம் 2 வருகைக்குரிய தீர்க்க தரிசனங்கள் தான். இன்னைக்கும் ஒலிவ மலையில ஆய்வு செய்யும் போது 2 ஒரு எரிமலை வந்து 2 பிளந்து விடும், அந்த மலை 2 பெரிய பிளந்து விடும் சொல்லி ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சு ஸ்டார் ஹோட்டல் கட்டுவதை கூட நிறுத்தி விட்டார்கள் என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே இந்த உலகம் தீர்க்க தரிசனங்கள், 2 வருகைக்குரிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. மத்தேயு 24 இயேசு சொன்ன உலகத்தை குறித்து, உலக 2 வருகையை பற்றி, உலக முடிவை பற்றி இயேசு சொன்ன காரியங்கள் நிறைவேறிக்கொண்டே வருது. இந்த கொரோனா நோய், கொள்ளை நோய் இயேசு சொன்ன அடையாளமே ஆகும். சுனாமி, சண்டைகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள்,
நிலை நடுக்கங்கள் வானத்தில் உள்ள பயங்கர தோற்றங்கள் அடையாளங்கள் இவை முழுவதும் மத்தேயு 24 அதிகாரத்திலே 3 வசனத்திலே சீசர்கள் கேட்ட கேள்விக்கு 4 வசனத்திலிருந்து 30 வசனம் வரை இயேசு சொன்ன பதில் அடையாளங்களாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் அவைகள் நிறைவேறி கொண்டு வருகிறது. இன்னும் கொஞ்சம் நிறைவேற வேண்டியதா இருக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இயேசுவின் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று அதிலேயே 35 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டாம் வருகை வர்றது அடையாளங்கள் 100க்கு 100 நிறைவேறி கொண்டு வர்றதுனால அத்தி மரங்களையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க. அத்தி மரம் துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிட்டு அறியுங்கள் என்று அத்தி மரத்தை குறித்து ஒரு ஊமையை சொன்னாரே, இரண்டாம் வருகைக்கு அடையாளமா அத்தி மரம் வந்து இஸ்ரேல் நாட்டை குறிக்கும். 1948 இஸ்ரேல் தேசம் என்று ஒன்று உருவாகி சுதந்திரம் அடைஞ்சி உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அங்கே குடி புகுந்து அந்த நாட்டை உருவாக்கி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற வார்த்தை 100க்கு 100 உண்மையான காரியம். எபிரேயர் 9 அதிகாரத்தில் 27-28 இரண்டாம் முறை பாவம் இல்லாமல் அவர் தரிசனம் ஆவார் என்று அங்கே போட்டிருக்கிறது. இரண்டாம் முறைன்னு அங்க வார்த்தை இருக்கிறது. இரண்டாம் முறை பாவம் இல்லாமல் அவர் தரிசனம் ஆவார். முதல்ல பாவிகளை வச்சிக்க பாவ சரீரத்திலே வந்த அந்த இயேசு, பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த இயேசு இரண்டாம் முறை வரும்போது பாவம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மகிமையின் சரீரத்தோடு பாவம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு அவர் வருவார், பரிசுத்தவான்களோடு வருவார் என்று தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை. நீதிபதியாய் வர்றார். நீதிபதியா வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்வார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 10 வசனத்திலே, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே பரிசுத்தவான்கள் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார்கள், பூமியை ஆளுவார்கள், தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பாங்க சொல்லி பவுல் சொல்றான். வெளிப்படுத்துற விசேஷம் 20 அதிகாரம் 6 வசனத்திலே, இயேசுவோடு கூட அவருடையவர்கள் உயிர்த்தெழுந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்கன்னு போட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனம் நிறைவேறும். இயேசு இரண்டாவது ராஜாதி ராஜாவா வருகிறார். நான் ராஜாதான், ஆனா என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று யோவான் 18 அதிகாரத்தில் 36-37 பிலாத்துக்கு சொன்னாரே. அந்த ராஜாவா என்ற அந்த அடிப்படையில இந்த உலகத்திலே 1000 வருஷம் இயேசு ராஜாதி ராஜாவாய் ஆட்சி செய்வார். வெளிப்படுத்துற விசேஷம் 17 அதிகாரம் 14 வசனத்திலே 17-14 ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ற ஒரு திருநாமம் அவருக்கு இருக்கிறது. 19 அதிகாரம் அதிலேயே 16 வசனத்திலையும் அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திலே ஆட்சி செய்வார் என்ற ஒரு குறிப்பும் அங்கே உள்ளது. கவனிங்க. அதன் பிறகு நியாயாதிபதியாய் வெள்ளை சிங்காசனத்திலே பூமி முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனுமக்களையும் நியாயம் தீர்ப்பாரு. வெள்ளை சிங்காசனத்திலே வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் 11-12 சீவபஸ்தத்தில் பேரெழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னிகடலில் தள்ளப்பட்டான் என்று 15 வசனத்திலையும் அங்கே நிறைவாகுது. ஆகவே இயேசு நியாயாதிபதியாய் 2 வருகையில வர்றாரு. அதுக்கு முன்னாடி பூமியில 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது. அவர் வரும்போதே அர்மதேகன் யுத்தம் நடக்குது. அதிலே சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தக்க தரிசியும் பிடிக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தக்க தரிசியும் அக்னி கடலில் தள்ளப்பட்டு சாத்தான் மட்டும் 1000 வருஷம் கட்டி பாதாளத்திலே தள்ளி அடிச்சு 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு அவன் கட்டை வழுக்கப்பட்டு அவனுடைய ஆட்கள் முழுவதும் உலகம் முழுவதும் திரட்டி எருசலேமுக்கு நேராக யுத்தத்துக்கு வரும்போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லாத்தையும் பச்சித்து போட்டதாக வெளிப்படுத்தல் 20:9 படிக்கிறோம். இந்த உலகம் அக்னியிலே அழியப்போகுது என்பதுக்கு அதான் அடையாளம். 2 பேதுரு 3 அதிகாரத்திலே 7 வசனம் 8 வசனத்திலே இன்னைக்கு இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டது. இவைகள் முழுவதும் 2 வரைக்கு பிற்பாடு 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிற்பாடு நடக்கும். கடைசியில் எல்லாம் இறந்த பிறகு
இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் நிப்பாங்க. வெள்ளாடு செம்பரி ஆடுகளே மேய்ப்பனானவர் பிரிப்பது போல அவர்களை பிரிச்சு மத்தேயு 25 அதிகாரத்திலே 34ல இருந்து 41 வசனம் முடிய செம்பரி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிச்சு நியாயத்தீர்ப்பு நடக்கிற அந்த சம்பவத்தை நீங்க அங்க அறியலாம் படிக்கலாம். இதுதான் இரண்டாம் வருகத்துக்குரிய தத்துவங்கள். இது கண்டிப்பா நடக்கும், அந்த அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. ரெண்டு, மூன்றாவது வருகை என்று சொல்றீங்களே இது என்னது என்று கேட்டால் அதை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாம் வருகை என்பது இந்த பூமிக்கு வர்றது அல்ல, மத்திய வானத்திலே மேகங்களிலே வந்து இயேசு முதலாம் வருகையில வந்த போது உருவாக்கின அந்த சபைய எடுப்பதற்காக மத்திய வானத்திலே வர்றார். பெந்தேகோஸ்த நாளில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அவர் இன்னும் இருக்கிறதுனால சபையை கட்டி கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 47 படிக்கிறமே. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 படிக்கிறமே. அந்த ஆவியானவர் சபையை கட்டிட்டு வர்றாரு. இந்த ஆவியானவர் அப்போஸ்தல உபதேசத்திலே கட்டப்பட்டவங்க எல்லாம் அந்திக்கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய வரும்போது, கொடூர காலங்கள் வரும்போது, மகா உபத்திரம் வரும்போது இந்த சபையை கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தப்பு வச்சு அவன் கைக்கு நீங்களாக்கி மத்திய வானத்துக்கு கொண்டு போவார். தேவனும் இயேசுவும் அங்க இறங்கி வருவாங்க. இப்ப தேவனும் இயேசுவும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரும் தேவனும் வருவார். தேவன் வருவாருன்னு வசனம் போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:14-18 வரை நீங்க படிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4:14-18 வரை இயேசு கிறிஸ்துவோட தேவன் வருவார் மத்திய வானத்திலே. பரிசுத்தாவியானவர் இந்த சபைய பூமியிலிருந்து கிளப்பி கொண்டு போய் வானத்துல கொண்டு வந்து சேர்க்கும் போது அங்க தேவனும் இயேசுவும் வரும்போது எல்லாரும் அங்க மத்திய வானத்துல சங்கம் ஆகுறாங்க. பரிசுத்தாவியானவர் சபைய இயேசுவின் கையில பிடிச்சு கொடுப்பாரு. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம்னு சொல்லியிருக்கு. சபைய இயேசுவின் மனைவின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அங்க நடக்குது. அதன் பிறகு தேவனும் ஆவியானவரும் பரலோகத்துக்கு போயிருவாங்க. இயேசுவும் அவருடைய மனவாட்டி சபையும் இந்த பூமிக்கு வருவாங்க. அதுதான் ரெண்டாவது. அதனால ரெண்டாவது வருகைக்கு முன்னாடி இது சபை எடுத்துக்கொள்ளப்படுறது, மத்திய வானத்திலே இயேசு வர்றது தான் மூன்றாம் வருகையாக நம்ம சொல்றோம். அதாவது பூமிக்கு அல்ல, மத்திய வானத்துக்கு வர. அதான் ஒரு ரகசியம் சொல்லி பவுல் சொல்றான். 1 கொரிந்தியர் 15:51-57 வரை பாத்தீங்கன்னா இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை, ஒரு இமை பொழுதுல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாம் மருவமாக்கப்படுவோம்னு போட்டிருக்கு. பிலிப்பியர் 3:21 அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மருவப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:23 சரீர மீட்பு என்று பவுல் அங்கே சொல்றார். எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:18 மகிமையின் மேல் மகிமை எடுத்து நம்ம மருவப்படுறோம் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:9 விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று பேதுரு அங்கே சொல்றான். அத்துமா ரட்சிப்பு அடைந்தவங்க சரீர ரட்சிப்பை சரீர மீட்பை அடைகிறார்கள் என்று ரோமர் 8:23 பவுல் சொன்னான். ஆகவே இந்த காரியங்கள்லாம் சொல்லும் போது மத்திய வானத்திலே இயேசு சபை எடுக்க மறுபடியும் வருகிறார். அவர் வாயாலே சொன்ன வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 14:3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்குன்னு ஒரு சலத்தை ஏற்படுத்த போகிறேன், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இந்த பூமிக்கு வந்தது வர்றதில்லை, சேர்த்து கொள்வேன். ஆகாயத்தில் மேகங்களுடனே அப்படின்னு சொல்லி 1 தேசிக்கு 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகாயம் மேகம் சொல்றது பூமியில இல்லை, அது மத்தியமா. பரலோகத்திலிருந்து அவர் வருவார். பூலோகத்திலிருந்து நாம அவரை சந்திக்க எதிர்கொண்டு போவோம்.
மேகங்களை சந்திப்போம், ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம். அதுதான் மூன்றாம் வருகையாக பூமிக்கல்ல வானத்துக்கு வந்து சபை எடுக்கிறார். அதன் பிறகு அந்த சபையோட பூமியில வர்றதுக்கு பேரு இரண்டாம் வருகை. பூமியில வந்து கால் மிதிச்சுட்டு முதல் அருகை, ரெண்டாவது கால் மிதிச்சா ரெண்டாம் வருகை. அதுக்கு இடையில சபை எடுப்பது, எடுக்க வருவது மூன்றாம் வருகை. இந்த ஒரு ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மூன்று விதமான இயேசுவின் வருகை என்ற தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இன்னும் தொடர்ந்து ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க. இரண்டாம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படும். உலகமெல்லாம் வருகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வெளிப்படுத்துற 3:10 வாக்கு கொடுத்தாரே, சோதனை காலத்திலிருந்து ரட்சிக்கும்படி எங்களை காப்பாத்திக் கொள்ளும் சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே. மத்தேயு 6:13 வர, லூக்கா 21:34-35 உங்க இருதயம் பெரும் துண்டினாலும் லவு வெறியினாலும் கவலையினாலும் பாரமடையாதபடி, நீங்க நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாரு. 35 பூமியின் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். 36 இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனசோமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரமானவர்கள் என்ன பண்ணுவதற்கு எப்பொழுது ஜோம் பண்ணி விழித்திருங்கன்னு சொன்னார். ஆகவே அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம விழித்திருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு தப்பணும். அந்திகிறிஸ்து உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய போறான். அந்திகிறிஸ்து உலகத்துல வர்றது உறுதிதான். சியோல் சங்கம் என்று சொல்லப்படுகிற ஜெருசலேமிலே சங்கம் வச்சு இலுமினேட்டி என்ற பெயர்ல 13 கொண்ட குழுவோடு இன்றைக்கு அந்தரங்கமா செயல்பட்டு வருகிறார்கள். உலகம் முழுவதும் உள்ள அரசியலும் வீடியோலும் விளையாட்டுத்துறையும் எல்லா பண பரிவர்த்தனும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உலகம் முழுவதும் அவங்க கிட்ட இருந்து யாரும் தப்பவே முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சபை ஒன்றுதான் தப்பி வைக்கப்படும், அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும் அல்லது ரகசியம் வருகை என்று சொல்லுகிறோம். இதுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. இரண்டாம் வருகையில அவரோடு கூட திரும்ப நம்ம பூமிக்கு வரப்போறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.